இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. பர்பிள் நாட் வழங்கும் சாய் வித் சித்ரா. கமல்ஹாசனுக்கு காக்கி சட்ட படத்துடைய கதையை சொன்ன அனுபவம் எப்படி இருந்தது? சார், அவர் ஒரு சீன் சொல்லிகிட்டே இருப்போம் சார். ஆஹா, அவன் எக்ஸசைஸ் பண்ணுறானா? அவங்க வீட்டு ஆழ்வார்பேட்டை வீட்டில் தான் இவ்வளோ தின் பைப் லைன், மேலேருந்து மாட்டு இப்போ மாடியிலேருந்து கீழே இவ்வளோ தின்னதை தான் தண்ணி லைன் போகும், அது மேலே ஏறுவார் சார். இப்படி ஏறி இல்லாமல் இப்படி ஏறுறான், அம்மிக்கு அங்கே குளிச்சுட்டுருக்கா, அப்படி பார்க்குறான், பார்த்து இவன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறான். அப்புறம் அந்த மாதிரி ஃபைட்டான் ஒரு பெரிய ட்ரம் வச்சுருப்பார் சார். அந்த ட்ரம் இந்த இதில் கமல் சார் பாலச்சந்திர சார் படம் ரேவதி புன்னகை மன்னன் அந்த ட்ரம் எல்லாம் டான்ஸ் பண்ணுவார் தெரியுமா சார்? அப்போவே டான்ஸ் பண்ணி வச்சிருந்தார் வீட்டில். அது நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், அதில் பேலன்ஸ் பண்ணி டான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கஸ் மேனால் தான் முடியும். டான்ஸ் பண்ணி காமிச்சார் சார், இது பண்ணிடலாமா பண்ணிடலாமா, அவ்வளோ ஒரு என்தூசியாஸ்டிக் சார். அந்த மாதிரி நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்போல்லாம் கதை கேட்கும் போது அப்படியே ரியாக்ஷனே இல்லாமல், அதாவது நீ என்ன சொல்கிற, நம்மளுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா தானே நம்ம அதுக்கு மேலே சொல்ல முடியும். கரெக்ட். ஒவ்வொன்றுக்கும் ரியாக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் சார் அவர்கிட்ட. நல்லா இருக்குதோ பிடிக்கலையோ பிடிக்கலையோ ரியாக்ஷனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த கதையை அவர் உள்வாங்குற விதம் இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஒரு குழந்த மாதிரி ஆகிடுறாரு சார் அவர். அப்படியே ஒரே ஸ்டெடியாக மூஞ்சணும் கிடையவே கிடையாது. அதுக்கு மேலே இல்லை, சீட்டை ஓட்டி வழிஞ்சு ஓடிடுவார். அவர் இன்வால்வ் ஆகிட்டார்னா ஓடி போய் ஆக்ட் பண்ணி காமிக்கிறார். பைப் மேலே ஏறி காட்டுவார், ட்ரம் மேலே உருண்டு காட்டுவார் சார். அதெல்லாம் திரும்பி கிடைக்கும்ன்றது எனக்கு ரொம்ப சந்தேகம். அந்த மாதிரி ஆர்டிஸ்டிக் ஃபீலிங், அந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்ட்லாம் ஐ ஹாவ் டவுட்ஸ் திருப்பியும் வரும். அப்படி சீரியஸ் டவுட்ஸ். காக்கி சட்டையில் சத்யராஜ் கேரக்டர் ரொம்ப பேசப்பட்ட கேரக்டர், அதுலேயும் அந்த தகடு தகடு ஒரு ஆடட் அட்ராக்ஷன். எப்படி அந்த கேரக்டர் அமைஞ்சது இந்த அளவு சார்? ஒரு வில்லன் கேரக்டர், யூஷுவல் வில்லன் கேரக்டர் வந்துச்சு, அல்லது தகடு தகடுன்ற மேட்ரு வந்து பேசும்போது நானும் லிவிங்ஸனும் பேசும்போது அந்த டைலாக் வந்துருச்சு, தகடு 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 தகடுன்ற டைலாக். அது கதையாக சொல்லும் போது நாங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் அவன் தெரியாது எங்களுக்கு. ஒரு இடத்து அது ஏழு நேரம் தர பிடிச்சிட்டாரு, யார் யாருமே பிடிக்கல. அந்த தகுடு தகுடு நாங்கள் சொன்னதை வேறு யாருமே சாதாரணமாக பார்த்துருந்தது, ஏழு நேரங்களை மட்டும் பிடிச்சிட்டார், அதை டெவலப் பண்ணிட்டார் தகுடு தகுடு மேட்ரு. அறுவடை நாள் படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு உங்களை எப்படி தேடி வந்தது? கைது டேரி டிஸ்கஷனில் தான் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அங்கேருந்து ஒரு அசன் டேரக்டருக்கு லைஃப்பில் இது மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. நான் விஸ்வன் லிவிங்ஸ்டன் பேசும்போது இந்த இன்சிடெண்ட்டை பற்றி பேசணும், என்ன இன்சிடெண்ட் இது, இது எப்படி விட்டுருது அப்படின்னு. அப்போ விஸ்வநாதன் சொன்னார், இது ஏன் கதையாக பண்ணலாமே அப்படின்னு சொன்னார், மறந்துட்டோம். அப்புறம் வேறு ஒரு கதை பண்ணலான்னு உட்கார சமயத்தில் அது டெவலப் ஆகி வரும்போது நான் சொன்னேன், இந்த இன்சிடெண்ட் சேர்த்துடலாமா இந்த உள்ள அப்படின்னு. சேர்த்துல ஒரு கதை ஃபார்ம் ஆகிடுச்சு. பிரபுக்கிட்ட கேஷுவலாக இந்த கதையை சொன்னோம், இதோட பிரபுக்கு கதை பிடிச்சி போச்சு. சும்மா இங்கே பார்க்கும்போது ஒரு கதை இருக்கு கேளு அப்படின்னு. அப்போ பிரபுக்கு மார்க்கெட் டவுன், சுத்தமாக இல்லை. ஜெய்தேவி தான் முதல் முதல்ல நான் பண்ணுறேன் இந்த படத்தை சொல்லிட்டு அந்தம்மா சொன்னதை நம்பி நான் எல்லாரையும் கூட்டு வந்துட்டேன். லிவிங்ஸ்டன் விஸ்வநாதன்லாம் டேரக்டர் வந்து பிரித்து எடுத்துன்னு வந்துட்டேன். அந்தம்மா வந்த பிறகு முதல்ல என் படம் டேரக்ஷன் முடிட்டோம், அதுக்கப்புறம் நீ பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஓகே, மற்றவங்களுக்குலாம் அந்தம்மா பற்றி அவங்களுக்கு பழக்கம் இல்லை. ஸோ விக்ரம் கிரியேஷன்ஸ் இவர் வந்து சண்முகராஜன், சரி நான் பண்ணுறேன். ராமராஜனையும் சீதா வச்சு ஒரு ராமராஜன் நளினி வச்சு ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன், அது முடிச்சோடனே பண்ணலாம் அப்படின்னு. அந்த படம் முடிஞ்சது சரியாக போகல. அவரோட சித்தப்பா பையனும் அத்தை பையனும் ஒருத்தர் இருந்தோம், தாஸ் தாசன், அவனை வச்சு அறுவடை நாள் பண்ணிடலாம் அப்படின்ற சமயத்தில் பிரபு டக்குன்னு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி அப்படிலாம் ஏதோ பேசிட்டு அந்த கதை ஒன்று சொன்னியே, அது என்ன பண்ணுறேன்னு, நம்ம தாசை வச்சு பண்ணுறேன். எந்த தாஸ், நம்ம சண்முகராஜனுடைய அக்கா பையன். சரி நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் வச்சாச்சு. ஒரு மணி நேரம் பார்த்து ராம்குமார்ட்டேருந்து ஃபோன் வருது, 5:30 வந்து சித்தப்பா கிட்ட கதை சொல்லிவிடு அப்படி. என்கிட்ட பஸ்ஸு கூட காசு இல்லை சார், கீழ்ப்பாக்கிலேருந்து வள்ளுவர் கோட்டை வரைக்கும் ஓடினேன். வள்ளுவர் கோட்டத்துலேருந்து எனக்கு போக் ரோடு போகிற வரைக்கும் தான் பஸ்ஸுக்கு காசு இருக்குது. அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து திரும்பி ஓடினேன். போக் ரோடுக்குள்ளே போனால் வெளியே உள்ளே விட மாட்டேன்றான் வெளியேறுவேன். அவங்ககிட்ட சொல்லி கிள்ளி அப்புறம் உள்ள இன்ஃபர்மேஷனை திரும்பி ஓடினேன் வீட்டுக்கு. அந்த படிக்கட்டு மேலே ஓடினேன், கிட்ட உட்காந்துக்கிறேன். சண்முகம் சார், ராம்குமார் பிரபு உட்காந்துக்கிறேன். நம்ம உட்காந்து எங்கேருந்து ஓடி வந்திருக்கிறேன் கதை ஆரம்பி அப்படின்ட்டு. எனக்கு மூச்சு என்னச்சு பாருங்கள், ஆஸ்மாவுடைய பீரியட் அது. ஆரம்பிக்கிறேன், ஆரம்பித்து 10 minutes கட்ட பேர் நான் தண்ணி குடிங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஒரே செட்டிங்கில் ஓகே பண்ணுறேன். அறுவடை நாள் படத்தில் ராம்குமார் ஏற்றிருந்த பாத்திரத்துக்கு முதல்ல உங்கள் சாய்ஸ் ரஜினியாமே சார்? ரஜினி படம் ரொம்ப நல்லாயிருக்கு சார், கெஸ்ட் ரோல் கட்டி பார்க்கலாம். அப்போ சொன்னார், இல்லை ரஜினி பண்ண மாட்டார், இல்லை சார் வேண்டாம், வேறு யாரையும் திங்க் பண்ணலாமே, அப்பாவை கட்டி பார்க்கலாமே, சிவாஜி சார் கட்டி பார்க்கலாமே. அப்போ நான் சொன்னேன், ஏன் சார் ராம்குமார் பண்ணலாமே, அப்படி தான் வந்து ராம்குமார் வந்து. எப்படி உங்களுக்கு ராம்குமார்?
சார் கேரக்டர் சரியா இருப்பாங்க தெரியும் சார், அந்த ஃபேமிலி எனக்கு தெரியும். ராம்குமார் கிட்டே ஒரு பெரிய ஆக்டிங் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஒரு கேலிபர் இருக்குதுன்னு என் கூட இருந்துனே இருந்தது சார். இவர் ஏன் இப்படி இருக்கிறாரு, எதுக்காக வந்து ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட், இவ்வளோ ஒரு பொட்டென்ஷியலான கேரக்டர்னு இப்போ கூட எனக்கு தெரியல சார். எனக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை ராம்குமார் நெவர் டுக் இட் சீரியஸ்லி. ப்ராபப்ளி சித்தப்பா இறந்து போன பிறகு அந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணணும்னு அவர் ஃபீல் பண்ணாரா என்னன்னு எனக்கு தெரியல. நல்லா படித்து கீழே படித்த பையன் சார், நிறைய நாலேஜ், நிறைய நாலேஜ். ஸோ ஒரு விஷயத்த சொல்லும் போது பலார்னு ஏறிடும். நான் இப்போ ராம்குமாரே ஏற்கனவே தூர்தர்ஷனில் இருக்கும்போது அவங்க அப்பா கூட வந்து தஞ்சாவூர் ரூமில் உட்காந்து பேசிட்டு இருந்தார். அப்போ நான் ராம்குமார் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன் சுவாஜ் சார் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது. செம்ம ஆக்டர் ஆச்சு, இஸ் அ வெரி குட் ஆக்டர். அது மைண்டு எதுக்கு தோணுச்சுன்னு தெரியல, இஸ் அ குட் ஆக்டர். அதுக்கப்புறம் வருட நாள் முடிஞ்ச பேருக்கு நான் ரெண்டு மூணு காதான் பேசுவேன், பண்ணலாம் ராம்னு சரியாக ஒர்க் அவுட் ஆகலாது. இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே ராம்குமாரோட உங்களுக்கு நல்ல நட்பு. ராம்குமாரோட பிரபு கூட ரொம்ப க்ளோஸ் சார். நான் ஒரு நாள் தேவி தியேட்டருக்கு படம் பார்க்க போகிறேன், 6:30 ஷோ, பிரபு 5:30 ஷோ முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு நான் பிரபு கிட்டே போய் சொன்னேன், பிரபு எப்படியாவது என்ன சினிமாவில் சேர்த்துக்கோ பிரபு அப்படின்ட்டு. டேய் நானே எங்கள் அப்பா கிட்டே கார் ஓட்டின்னுக்குறேன்டா, உன்னை எங்கே நான் சேர்க்கறது. சரி நாளைக்கு வா, நாளைக்கு விஸ்வநாதன் ரீ ரெக்கார்டிங் ஒன்று இருக்குது, அங்கே வா, அங்கே மீட் பண்ணி பேசுவோம் அப்படின்னு. ஒன்று அங்கே நான் வாகனிக்கு போனேன் பிரபுவை பார்க்கறது, அவர் கார் தொடச்சுன்னு சைட்டில் ரெண்டு பேரும் உட்காந்து என்ன பண்ணுறது லைஃப்பில், எப்படி சினிமாவில் வருது, உண்மையாக சீரியஸாக நடந்தது. அதே மாதிரி அந்த அருள் நாள் பிரபுவோடைய அதே பிரபுக்கு படம் பண்ண வந்தேன். ஆர்பி விஸ்வத்தோட நீங்கள் எப்போ இணைஞ்சிங்க? முந்தான் முடிச்சல, லாஸ்ட்டாக வந்து சேர்ந்தது அவர் தான் சார். விஸ்வநனுக்கு அப்புறம் தான் நாங்கள்லாம் போகிற சமயத்தில் தான் வந்து மூர்த்தி வந்து சேர்ந்தோம், பார்த்திபன் வந்து சேர்ந்தோம். விஸ்வநன் விந்தன முடிச்சு வந்து சேர்ந்தாரு, ஏதோ கிளிக் ஆகிட்டோம் சார். நாங்கள் விஸ்வநனுடைய பொட்டென்ஷியல் இருக்கு பாருங்க சார். அது அவர் இந்த சிவராம் காந்தின்னு ஒருத்தர் இருந்தாங்க, இவங்கெல்லாம் வந்து ஒரு ரேர் சார். ரெகக்னைஸ் பண்ணாமல் இறந்து போன ஒரு மாபெரும் கிரியேட்டர்ஸ் சார். விஸ்வநனோட டயலாக்கும் விஸ்வனோட பெர்ஃபார்மன்ஸு அதெல்லாம் திரும்பி கிடைக்க கிடைக்காது சார், ரெகக்னைஸே ஆகலை சார். அதே மாதிரி காந்தி அண்ணன் சார், காந்தி அண்ணங்கிட்ட அந்த ராமநாதபுரத்தில் இருக்கிற அந்த பேஸ், தமிழோடைய பேஸ் எல்லாம் சீன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சார், சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காந்தி அண்ணங்கிட்ட இந்த சீன் வந்து அறுவடை நாள்ன்ற டைட்டிலே காந்தி அண்ணன் டைட்டில். அதே மாதிரி விஸ்வநன் டயலாக் அறுவடை நாள் டயலாக்லாம் விஸ்வனை பிச்சுருவார் சார், வெரி ஷார்ப், வெரி ஷார்ப் சார். இன்னொன்று நாங்கள் ஷார்ட் நாங்கள் எடுக்கும் போது ஷார்ட் வந்து எல்லாம் மாற்றி எடுக்கணும், ஜூம் லென்ஸ் வைக்கக்கூடாது, பிக் பாக்கெட்லாம் வந்து ஜூம் லென்ஸும் வைக்கக்கூடாது, எல்லாமே பிளாக் லென்ஸ் தான் வரும். ஒரு ஷார்ட் கூட அப்போ ஜூம் லென்ஸ் தான் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, ஜூம் லென்ஸே கிடையாது, வெறும் பிளாக் லென்ஸ் தான் ஒர்க் பண்ணும். ஸோ ஷார்ட் டிவைட் பண்ணும்போது ஜூம் லென்ஸுக்கு டிவைட் பண்ணுறதுக்கும் பிளாக் லென்ஸுக்கு டிவைட் பண்ணுறதுக்கும் வேறு நிறைய கேப் விடும், உடனே எழுதிடுவாங்க அந்த கேப்பு. டப்பிங்கில் நிறைய கிரியேட் பண்ணுவோம், உடனே எழுதிடுவாங்க. ஆர்பி விஸ்வத்துடைய திறமையை பற்றி சொல்லுங்கள் சார். எக்ஸ்ட்ராடினரியான ஹியூமன் பீங், அது வேறு விஷயம். இஸ் ப்ரில்லியன்ட் ரசிகன் சார், ரெண்டாவது விஷயம். அப்சல்யூட் கிரியேட்டர் சார். அதாவது ஒரு வில்லேஜ்க்குள்ளே போயிட்டான், ஒரு வில்லேஜோடைய அதாவது வில்லேஜ்னால் எப்படி சார் சார், எங்கள் டேரக்டர் விஸ்வநாதன்லாம் அப்சல்யூட் வில்லேஜ் கிடையாது, சிட்டியும் கிடையாது, டவுன் இருக்குது தெரியுமா சார். பேசிக்காக கோயம்புத்தூர் அப்போ டவுன், இப்போ பெரிய சிட்டி ஆகி போச்சு. அந்த டவுனுடைய கேரக்டரைசேஷனில் மன்னர்கள், அப்புறம் விக்ரமன் வந்தான் பின்னால், அதுதான் டவுன். வில்லேஜும் இருக்காது, மெட்ராஸ் சிட்டியும் இருக்காது, அந்த டவுன் பேஸ் பண்ணதில் வந்து மாஸ்டர்ஸ், மாஸ்டர்ஸ். அப்புறம் வில்லேஜ்குள்ளே போயிட்டான், ஒரு ஒரு கேரக்டர்ஸும் அவருக்கு டிஸ்கஷன் உட்காரும்போது கேரக்டர் கேரக்டர் சொல்லு குமார், கேரக்டர் சொல்லு, முதல்ல கேரக்டர் என்ன கேரக்டர் வந்து அதை சொல்லு, அதை சொல்லிட்டு மீதியெல்லாம் சொல்லு. இந்த கேரக்டர் சொல்லாமல் சும்மானா அப்படியே சீன் சொல்லு போகாது, என்ன கேரக்டர் அவருக்கு எனக்கு அது கற்றுக் கொடுத்தது தான். ஒரு கேரக்டரை முதல்ல பிடி, அதை டெவலப் பண்ணு, அதுக்கப்புறம் சீன் பண்ணு. டயலாக்லாம் வந்து அந்த வில்லேஜ் டயலாக்லாம் ஃப்ளோ ஆனால் அப்படியே யோசித்து பார்த்துட்டு போய் என்ன இது என்ன எழுதின்னு இருக்கார் இவர், ப்ரில்லியன்ட், ப்ரில்லியன்ட். அது எங்கேயோ இது எதுக்கு மேலே சொல்கிறது சார், சினிமாவில் தெரியல சார், லக் பிளேஸ் அ மேஜர் ரோல், எங்கேயோ ஒர்க் அவுட் ஆகுது. இறந்துட்டார், ரொம்ப சின்ன வயசு இறந்துட்டார். பல்லவி அந்த படத்தில் எப்படி அறிமுகமானாங்க சார்? நியூ ஃபேஸ் தான் வேணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் சார். எதனால்? அந்த பீரியடில் நம்ம பெரிய டைரக்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது பாருங்க, நியூ ஃபேஸ் தான், பழைய ஆளுங்க இருக்கக்கூடாது, அதுதான் மேசிக் காரணம், எல்லாமே நியூ ஃபேஸ் கேர்ள். அப்போ பல்லவி வர வந்தவொடனே அவருக்கு சீன் கொடுக்குறோம், எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணுறோம், அசந்து போய்ட்டு ஒரு நியூ ஃபேஸால் எப்படி இப்படி பண்ண முடியும்னு உடனே ஓகே பண்ணிட்டோம். இந்த பொண்ணு நாங்கள் எதிர்பார்த்த பொண்ணு அதே மாதிரி தான் இருந்தது. முடிஞ்சு போய் ஷூட்டிங் கிளம்ப போகிற சமயத்தில் ராம்குமார் சார், ராம்குமாரோட ஆஃபீஸில் நான் உள்ளே வரேன், ராம்குமார் வேறு டிஸ்ட்ரிபியூட்டரை மீட் பண்ணுவோம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் வணக்கம் சார், வணக்கம் சார். நல்ல ஹீரோயினை பிடிச்சிருக்கப்பா, கன்னடத்தில் ஒரு பெரிய ஹீரோயின் பாவம், கன்னடத்தில் பெரிய ஹீரோயின், அவர் தெலுங்கு கன்னடெலாம் சேர்ந்து ஒரு 13-14 படம் பண்ணியிருப்பாப்பா. அப்போ தான் தெரியும் ஏற்கனவே பெரிய ஹீரோன்னு. அன்றைக்கி நாங்கள் டயலாக் கொடுக்கும்போது எப்படி இவ்வளோ அசத்திட்டு போயிட்டாவோ அப்படின்னு அப்படி தான் ஆரம்பிச்சது சார். அது
முதல் படத்திலேயே அந்த படத்துடைய நாயகியான பல்லவியோட உங்களுக்கு காதல் வந்துச்சா? என்ன சொன்ன சார், ஜெண்டை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்டு இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும், நம்ம பெரிய கார் வாங்கணும், பெரிய வீடு வாங்கணும், நம்ம பெரிய டைரக்டர், அது கிடையாது. அந்த ப்ராசஸ் ஆஃப் டிஸ்கஷன், அந்த ப்ராசஸ் ஆஃப் ஷூட்டிங், அதை மட்டும் தான் சார் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அதோடய ஃபைனல் ப்ராடக்டை என்ஜாய் பண்ணோம். அங்கே தான் சார் நாங்கள் எல்லாமே மாட்டிங்கிறது. எங்கள் குரூப் அந்த ப்ராசஸை ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்த ப்ராசஸில் தான் பல்லவியை மீட் பண்ணேன். இந்த பல்லவியை மீட் பண்ணிட்டு என்னோடய படங்க அருள்நாளும் செஞ்சாரில் மாட்டிக்கிச்சு சார், பிக் பாக்டும் செஞ்சாரில் மாட்டிக்கிச்சு, இரும்பு பூக்கள் பெரிய கன்ஃபியூஷன் ஆகி போச்சு, உருவமும் செஞ்சாரில் மாட்டிக்கிச்சு, நாலு படமும் செஞ்சார் ஆகிடுச்சு. நம்ம ஃபெட்டப் ஆகிட்டோம். இனிமேல் நம்ம கதை எழுதுனாலும் ஏன்னா கான்ட்ரவர்சியாக ஏதாவது ஒன்று இருக்கும், ரிலிஜனை பேஸ் பண்ணியிருக்கோம். எங்காவது ரிலிஜனை டச் பண்ணிவிட்டு அது என்னோடய சின்ன வயசோட பாதிப்பு. ரிலிஜனை போய் ஏதாவது கிண்டல் பண்ணிவிடுவேன், திட்டிடுவேன், அது செஞ்சார் போர்டில் ஒத்து வரல. இந்த சமயத்தில் வந்து எல்லோரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. பல்லவி மட்டும்தான் இருந்தோம். சரி, சினிமா வந்து டைரக்ஷன் சான்ஸ் யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க, இந்த பொண்ணு தான் என் கூட இருக்கிறா அப்படின்னு ஒன்றும் என் கான்சன்ட்ரேஷன் அவன் மேலே போச்சு. சரி, காதலாவது பண்ணுவேன், இதாவது கற்றுப்போம். 10 வருஷம் இருந்தாச்சு, டைரக்டர் கூட இருந்தாச்சு, இது பண்ணி மைடன் மார்த்தண்டன் பண்ணியாச்சு, இது அருடைநாள் பண்ணியாச்சு, பிக் பாக்கெட் பண்ணியாச்சு, உருவம் பண்ணியாச்சு, ராகிச்சட்டை பண்ணியாச்சு, கன்னிராட்சி பண்ணியாச்சு, எல்லாமே ஓடின படங்கள். இப்போ வந்து நின்று போயிருக்கு, 91 நின்று போயிருக்குது. உருவம் பண்ணோம், எக்கச்சக்கமாக கடன் ஆகி போச்சு அதில். சரி, நான் பல சரி லவ்வில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இது என்ன தான் எல்லாம் உலகத்தை இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, காதல் 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 பேசுகிறாங்க, இது கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு லவ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு ஆர்டிஸ்ட்டை லவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது சார். அவங்களோட டிமாண்ட்ஸ் வேறு, அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் வேறு, அந்த இண்டிபெண்டன்ஸோட லெவலே வேறு சார். அது நீங்கள் லவ் பண்ண தான் தெரியும் ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவங்க வேறு. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போகும்போது நம்மளுடைய குவாலிட்டி கொஞ்சம் குறைஞ்சிரும், நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் குறைஞ்சிரும், நம்மளுடைய பர்சனாலிட்டி குறைஞ்சி போயிடும். அந்த மாதிரி நான் லூஸ் பண்ணுறது ரெடியாக இருந்தேன். சரி, ஒரு காதலில் ஜெயிக்கணும்னா கொஞ்சம் லூஸ் பண்ணி தான் பார்ப்போமே. அதில் வந்து அப்படியே முழுகிட்டேன். இது யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம், ஒரு பொம்பளை பின்னால் போயிட்டாமல் ஒரு பின்னால் போய் பெரிய ஆளாக வந்திருக்கணும். இந்த அந்த பீரியட் நான் என்ஜாய் பண்ணேன் என் லைஃப்பில். எப்படி அந்த ஃபஸ்ட்டு நான் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ரைட்டராகவும் டைரக்டராகவும் என்ஜாய் பண்ணணும், எப்போ எனக்கு டைரக்ஷன் சான்ஸ் வரலையோ, ஏன்னா செஞ்சாரில் மாட்டிட்டேன். அப்போ லவ் இருக்கும்போது லவ்வை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். லவ்வை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் எனக்கு ஊட்டிக்கு போகிற சான்ஸ் கிடச்சிச்சு. அங்கே போனவொன்னே வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி, வைல்ட் லைஃப் டாக்குமெண்ட் இப்படி இன்வால்வ் ஆனேன். அது லவ்வை விட பெட்டராக இருந்தது. அது கூட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஃபுல்லாக அங்கேயே 6-7 வருஷம் இருந்தேன். ஃபைனான்ஸில் ரொம்ப மாட்டிக்கிட்ட பிறகு சிட்டிக்குள்ளே வந்தால் சினிமா மாறி போயிருக்கு. பாலான்ற ஒரு கேரக்டர் வந்து சினிமாவை கம்ப்ளீட்டாக புரட்டி வேற ஒரு சினிமாவாக இருக்குது. அந்த பீரியடில் தான் ராஜ் கபூரியன் அசிஸ்டன்ட் வந்து எனக்கு ஆக்டிங் சான்ஸ் கொடுத்தான். சின்ன சின்ன ரோலாக ஹெல்ப் பண்ணுறான் அவன் தான். அறுவடை நாள் படத்தை பார்த்துட்டு இளையராஜா அவங்க மேலே பெருசாக கோவப்பட்டாராமே. அவர் ராஜா சார், அது அது ஒரு அது வேற ஒரு ட்ரிப் சார். அவருடைய அவர் கூட எங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப். அவர் எங்களை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, இது ஏன்னு தெரில. எங்கள் குரூப் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மியூசிக் பண்ணும்போது விஸ்வநாதன் தான் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸுக்கு ஆஸ்தான மியூசிக் டைரக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர். ஆனால் ராஜா சார் வந்த பிறகு விஸ்வநாதன் சார் பழசான மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ரீ ரெக்கார்டிங் பிஜிஎம்ஸ் ராஜா சார், அப்புறம் சுந்தர மாஸ்டர், அவங்களுக்கெல்லாம் தனியாக ஒரு செட் இருந்தாங்க. சுந்தர மாஸ்டர் தான் போகணும். ஏற்கனவே ராஜா சார் கூட நாங்கள் கன்னிராசி ஒர்க் பண்ணியாச்சு, காக்கிச்சட்டை ஒர்க் பண்ணியாச்சு. அதில் காக்கிச்சட்டை ஒரு இன்சிடென்ட் ஒன்று இருக்குது சார். அப்போல்லாம் வந்து டைரக்ட் பண்ணதுக்கு முன்னே காக்கிச்சட்டை மசனக்குடியில் தான் ரூம் போட்டிருந்தாங்க. மசனக்குடி ஃபாரஸ்ட்டு போட்டிருந்தாங்க சத்யா மூவிஸில். நான் லிவிங்ஸ்டன், ராஜா சார், அவருடைய மியூசிஷியன்ஸு இந்த சந்தானம், அப்புறம் வந்து கல்யாணம், அப்புறம் கண்ணையா, அவ்வளோதான். அவர் குரூப்பில் இருந்தாங்க. காட்டுக்குள்ளே ரெக்கார்டிங் இது கம்போசிங் நடந்துருந்தது. காக்கிச்சட்டை கம்போசிங் ஒரு 3 சாங் 4 சாங் போட்ட பிறகு, யோ வேறு ஒரு படத்தோட கம்போசிங் ஒன்று இருக்கியா, எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ் டைம் கொடுங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டோம். நான் ஒரு மரத்தடியில் அவர்கிட்டருந்து ஒரு ட்ராவலர்ஸ் பங்களோ இங்கே இருக்குது அப்படின்னா நான் காட்டுக்குள்ளே ஒரு மரத்தடியில் வந்து புக்கு படிச்சுக்கிறேன். லிவிங்ஸில் அந்த பக்கம் சுட்டிருந்தோம். அப்போது ஒரு டியூன் ஒன்று மெசேஜ் வந்துச்சேன், தாரா ரா ரா அதுக்கு ஃபார்முலா தனியாக வருது தாரா. அந்த காட்டுக்குள்ளே அது மிதந்து வந்துச்சு பாருங்கள் சார், அது ஒரு வைத்தியம் பிடிச்சி போச்சு. ஃபுல் சாங் வந்துனுங்க சார் காட்டுக்குள்ளே அந்த அந்த ஹார்மோனியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இருக்கார். அப்போது அருடைநாள் வரும்போது ஒரு பேராசை மேக்ஸிமம் டியூன் அவர்கிட்ட வாங்கணும் அப்படின்னு. அப்போ கதை சொல்லிருக்கும் போது கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறோம். ஸ்கிரிப்ட் கேட்டார், அந்த சாங் வராது எங்களுக்கும் தெரியாது, அது வராதுன்னு. ஆனால் அவர்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா சாங் வந்து கேசட்டில் போடணும். இல்லை சார் வரும். எப்படி வரும் அது? இல்லை சார் அங்கே அங்கே வந்து ஒரு திங்க் பண்ணுறேன் சார், ஒரு லவ் சீக்வன்ஸ் வரும் நான் நினைக்கிறேன், வராதுன்னு நினைக்கிறேன். சரி நான் போட்டு கொடுத்துட்றேன். என்ன மாதிரி பாட்டு வேணும் அங்கே சார்? காதல் ஓவியம், காதல் ஓவியம். அங்கே தான் தேவனின் கோயிலே, அதுலேருந்து தான் அவர் போட்டு கொடுத்தாரு. லொக்கேஷன் போனோம், அதே மாதிரி அந்த சாங் வரவே இல்லை. டைட்டில் தூக்கி போட்டோம். டைட்டில் 300 அடி தான், சாங் அதுக்கு மேலே போகுது.
ராஜா சார் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஹம் பண்ணியிருப்பார். அதை வச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகுது. இப்போ டபுள் பாசிட்டிவ் ரீ ரெக்கார்டிங். உனால் ஏவிஎம் ராஜா சார் போகிறோம். ராஜா வந்து படம் பார்த்தார். படம் பார்த்து நேராக ஒரு காரு MSM 335 அந்த காரில் போய் இந்த கிரே கலர் அம்பாசிடர் அப்படியே சாயிறாரு. நாங்கள் பின்னால் போகிறோம். விஸ்வநாதன் சார் படம் எப்படி இருக்குது? நான் சொன்னேன் இல்லையா அந்த சாங் வராதுன்னு? நான் சொன்னேன் இல்லை. என்ன பண்ணிக்கிறீங்க? டைட்டிலில் போட்டு ஹம்மிங்கெல்லாம் தூக்கிட்டு நல்லா இருக்கணும். நாளைக்கு வந்துடுங்க ரெக்கார்டிங்க்கு. வெள்ளி கிளம்பிட்டார். அவர் இப்போ வந்து 5th 3 தான் முதல்ல போடுவார். போட்டோன்னா இந்த பல்லவியை வச்சு நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், சர்ச்சுக்குள்ளோ சைலண்ட் நைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்மஸ் சாங் இருக்குது, அதை வச்சு தான் நாங்கள் எடுத்துருந்தோம். அதை பார்த்தார். பார்த்தோன்னா சித்ரா எங்கே இருக்கிறாங்க? கல்யாணத்தை பற்றி கேட்டார். இது சொல்கிறேன் சார், போய்ட்டு வந்து சார் பிரசாதில் இது ஏவிஎம்ல இருக்காங்க சார். லஞ்சுக்கு வர முடியுமான்னு கேளு. லஞ்சுக்கு வர்றாங்க சொல்லிட்டாங்க சார். இந்த ரீலை போட்டு வேறு ரீல் போடு அப்படின்ட்டார். வேறு ரீல் ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிட்டார். கரெக்டாக லஞ்சில் வந்து சித்ரா வந்தாங்க. வந்து அந்த தேவனின் கோயில் சாங்கை அப்படியே ஹம் பண்ண வச்சார் சார். அது லிப்பை வேறு லிப்பு ஹம் பண்ண வச்சார். சூப்பர், தெய்வீகமாகி போச்சு. அது முடிச்சுட்டு திரும்பி எங்களை பார்த்து இப்போ என்ன பண்ணுவீங்க இப்போ என்ன சார்? ராஜா சார் மாதிரி ஒரு இன்னொரு சைட்ல இருக்கிற ஒரு குழந்தை ஒன்று இருக்கு தெரியுமா சார்? அவர் இப்படி முரட்டத்தனமா பேசுறாரு, எதிர்த்து பேசுறாரு, அது பேசுறாரு, இது பேசுறாரு எல்லாம் சொல்லணுமா? அந்த உள்ளுக்குள்ள ஒரு குழந்தைத்தனம் அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிறவங்களுக்கு தான் சார் தெரியும். அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான ஒரு ஒரு கேரக்டர் தெரிஞ்சுங்க சார். அவர் இன்னும் கூட என்னால் அதை மறக்க முடியாது. நாங்கள் நின்றுக்கிறோம் எல்லாரும் எங்களை பார்த்து இப்போ என்ன பண்ணுவீங்க இப்போ என்ன பண்ண டோட்டல் படம் அதுதான் சார் ரீ ரெக்கார்டிங். பல்லவி போர்ஷன் முழுதும் அந்த பொண்ணுக்கு செகண்ட் ஹீரோயினுக்கு வந்து சின்ன பொண்ணு அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருப்பார் பார் சார் ஃபைனலாக. அது எங்கள் படமே இல்லை, ராஜா சார் படமாகி போச்சு. நாங்கள் வந்து நம்ம என்ன பண்ணோம்? நம்ம அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. எங்கேயோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ட் ஃபிலிம் சார் அது. எங்கள் படத்துக்காக சொல்லலை, ராஜா சார்க்காக சொல்கிறேன். அவர் இல்லாமல் படம் பண்ண முடியாது. அந்த படம் முடிஞ்சது சார், எங்கிட்ட 13 ப்ரொடியூசர்ஸ் வந்தாங்க. 13 ப்ரொடியூசர்ஸாக ராஜா சார் வேணான்றாங்க. அவங்கக்குள்ள அப்போ கூட நிறைய ஈக்குவேஷன் ஈகோ ப்ராப்ளம் வந்து 13 படத்தையும் வேணான்னு சொல்லிட்டேன். ராஜா சார் இல்லாமல் நான் பண்ண முடியாது. எனக்கு அந்த பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் ட்யூன் ஆகி போச்சு எங்களுக்கு முடியாதுன்ட்டு. இது ராஜா சாருக்கு எப்படி தெரிஞ்சு வந்திருக்கு? 1990 வேற ஒரு படத்தில் போய் நாங்கள் பிரசாத் சூழல் நின்று இருக்கும்போது கேஆர்ஜி வர்றார் ராஜா சாரை புக் பண்ணுறது. இந்த விஷயம் எனக்கு தெரியாது. நாங்கள் வெளியே நிற்கும் போது உள்ளே போயிருக்காரு. இவர் கேஆர்ஜி கிட்ட சொல்லிக்கிறாரு, சரி நான் பண்ணுறேன், குமாரா டைரக்டரை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீயே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டார். ராஜா சார் என்ன கூப்பிட்டு, என்னால் நீ 13 படம் விட்ட, உன்னால் நான் ஒரு படம் விட்டேன். அது அந்த சொல்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா சார், அது அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக அந்த அது அந்த சொன்ன விதம் இருக்குங்களா? ஆனால் ரொம்ப ரசிக்கக்கூட கேரக்டர் சார். எல்லாரும் நீங்கள் ரொம்ப கோவக்காரு கிவக்கார் அவ்வளோ ஒரு சார். இந்த எறாவை யாரோட எறா சார்? இந்த எறாவை பார்த்தீங்களா, கவுண்டமணி, செந்தில், பிரபுதேவா, ராஜா சார், இவங்க 4 பேர் தான் சார் இந்த சைக்கிய தமிழ்நாடு சைக்கிய டாமினேட் பண்ணுறது. இவங்க இந்த கவுண்டமணியெல்லாம் வந்து ஏ வீரப்பன் கவுண்டமணி சார் செந்தில் சேர்ந்து சமுதாயத்தை மாற்றி விட்டாங்க சார். நீங்கள் ஒரு படம் வினித்து அருணாவுடைய தங்கச்சி ஒரு பொண்ணு ஆவாரம்பூ அதில் ஒரு பியூட்டிஃபுல் சாங்ஸ் இருக்கும். ஒரு ரைட் லெஃப்ட் க்ளோஸ்அப்பில் கவுண்டமணி என்ட்ரி கொடுத்து அவங்க லவ் சீன்ஸ் லவ் பண்ணுறத ஒரு ரியாக்ஷனை பார்ப்பார். அந்த ரியாக்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல, அப்படியே மூஞ்ச வச்சு. அதுதான் தமிழ்நாடு மக்கள், நீங்கள் எது சொன்னாலும் கிண்டல் பண்ணுறது. அந்த ரியாக்ஷனை மட்டும் நீங்கள் போட்டு பாருங்கள். அன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் அந்த ரியாக்ஷனுக்கு பேஸ் பண்ணி தான் நீங்கள் எது சொன்னாலும் திருப்பி சொல்கிறது. சோஷியல் மீடியாவில் நல்ல விஷயங்கள் எதுவுமே நீங்கள் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா உன்னை திருப்பி அடிக்கணும், நீ சொல்கிறத கிண்டல் பண்ணணும். இதை யார் பேலன்ஸ் பண்ணுறான்னு பார்த்தா ராஜா சாரோட மியூசிக் தான் சார் பேலன்ஸ் பண்ணுது. இந்த காலகட்டத்தில் ராஜா சாரோட மியூசிக் மட்டும் இல்லைன்னா இது ரொம்ப ஒரு வயலண்ட்டான ஒரு இரா வந்துருக்கோம் சார். 80s 90s 2000 2010 இதை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது ராஜா சாரோட சாஃப்ட்னஸ் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா அந்த வேவ் இருக்கு பாருங்க, ஏ வீரப்பன், கவுண்டமணி, செந்தில், அந்த வேவ் அடிச்சு தூக்கின்னு போயிருக்கேன் சார். இது இந்த கம்ப்ளீட் ஜென்ரேஷனே. அறுவடை நாள் படத்தை பார்த்துட்டு சிவாஜி என்ன சொன்னார்? பாக்யராஜ் படத்தில் நடிக்க வந்த சத்யராஜ ஏன் திருப்பி அமிச்சிங்க? பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, கொடுக்க மாட்டாரு. நீங்கள் இத்தனை படம் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுடைய குருநாதரான பாக்யராஜியை ஒரு படத்தில் கூட நடிக்க வைக்கிறீங்க. என்னை கூப்பிட்டு ஒரு படம் டைரக்ட் பண்ண சொன்னார். நான் முடிய முடியாது சார். அறுவடை நாளுக்கு அப்புறம் லிவிங்ஸ்டன் வந்து உங்கள்கிட்ட வந்து பிரிஞ்சிச்சாரா? ராஜா சார் ஒரு தடவை 2 தடவை இன்சல்ட் பண்ணார், தெரியாதுங்க.
அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு, உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744, மின்னஞ்சல் முகவரி யூவி ஆட்ஸ், அதாவது UVAADS@yahoo.co.in.